ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு சுமையாஸ் கிச்சன். யூடியூப்பில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு கேண்டில் லைட் டின்னர். நம்மளும் ட்ரை பண்ணுவோமேனு சொல்லிட்டு ட்ரை பண்ணியாச்சு. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எக்லெஸ் ரெட் வெல்வெட் கப் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 கப் பால், 1 டேபிள்ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க, மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். 1/2 கப் சுகர், 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா பீட் பண்ணிக்கணும். 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ரெட் கலர் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கணும். 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பட்டர் மில்கை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் மைதா, 1 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பேட்டரை சிலிக்கான் கப்பில் ஊற்றிக்கிறேன். ஏர் ஃப்ரையரில் 160 டிகிரி செல்சியஸில் 20 நிமிஷம் வச்சு எடுக்கணும். சுமையாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கேக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ முள் இல்லாத சிக்கன் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். பேனில் பட்டர் சேர்த்துக்கணும். சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அதே பேனில் 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. 1 வெங்காயம் சேர்த்துக்கணும். நல்லா வதக்கி விட்டுறணும். இருபது முந்திரி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கணும். ஒரு டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கணும். மூணு டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். பேனில் 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. அரைச்ச மிக்சரை ஊற்றிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். கொஞ்சம் திக்காக இருந்தால் தண்ணி சேர்த்துக்கணும். ஃப்ரை பண்ண சிக்கனை சேர்த்துக்கோங்க.
1 டேபிள்ஸ்பூன் கசூரி மெத்தி சேர்த்துக்கணும். ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கணும் லாஸ்ட்டாக. அவ்வளோதான் பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சர்வ் பண்ணக்குள்ளே கசூரி மெத்தியும் ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துக்கணும். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. டைனிங் டேபிள் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இந்த பவுலில் சாக்லேட், நட்ஸு, டேட்ஸ் வச்சுருக்கேன். நாலு சைடும் ஃபோர்க்கும் ஸ்பூனும் வச்சு பிளேட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த பிளேட்டில் ரெட் வெல்வெட் கப் கேக் இருக்குது. பவுலில் பட்டர் சிக்கன் இருக்குது. சென்டரில் கேண்டில் லைட் வச்சாச்சு. இதில் டைனமிக் ப்ரான் இருக்குது. ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கிளாஸில் ரோஸ் மில்க் இருக்குது. இந்த பிளேட்டில் ஃப்ரூட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். புரோட்டாவும் நானும் வச்சுருக்கேன். ஃபுல்லாக லைட் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேண்டில் லைட் டின்னர் வீடியோ அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச ரெண்டு ரெசிபியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.